நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. வணக்கம் பிரபு. என்ன விஷயம் தேவி? மிகுந்த கவலையோடு வந்திருக்கிறாய். ஏ பரமாத்மா, மனக்கவலை எனக்கு இதற்கு? வேதனைப்படுகிறேன். அசுரர்களின் போக்கு பாசம் காட்டியும் கூட நான் நினைத்தது பீழாகின்றது. தான் நினைத்ததும் அன்போடு வாழ்த்தியதும் பிரகலாதன் பிறந்ததும் பயங்கர அசுர குலமே பக்தியை உணர்ந்தது. மீண்டும் அசுர குலம் மாறிவிட்டது. தேவை வரும்போதுதானே தெய்வ நினைப்பும் வருகிறது. அது ஏன் வருகிறது? ஏ திரிலோகநாதா, தமது பரம பக்தன் பிரகலாதனின் பேரன் பலியின் எண்ணமே வெறுப்பாக மாற சுக்ராச்சாரியார் தேவர்களை பற்றி கடுமையாக எடுத்துச் சொல்லி மிரட்டியிருக்கிறார். அவர்கள் பக்தியின் நினைப்பையே ஒதுக்கிவிட்டார்கள். அகந்தையின் கைப்பிடியில் மீண்டும் பயங்கரமான அசுர பிடிவாதங்களுடன் அலைகிறார்கள். அன்று போல சொர்க்கத்தின் மீது ஆக்கிரமித்துச் செல்கிறார்கள் பிரபு. தேவி, இது உலக நடப்புகளின் போக்கு. வீழ்ச்சியும் வளர்ச்சியும் உலகில் ஏதோ ஒரு விதத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடந்து கொண்டுதான் இருக்கும். நடக்காமல் இருக்காது. பிரகிருத்தியின் நியமம் அத்தகையது கங்கே. பலியினுடைய செயல்கள் அவனுடைய பிறவியின் தன்மைதானே கங்கா. இந்த ஆக்கிரமிப்பின் பின் விளைவு பலிக்கு தன்னை பற்றிய அகம்பாவம் இருக்கிறது என்பதன் அறிகுறி. கொடிய தற்பெருமையே குடிபறிக்குமே, அவனை அகமே அழிக்கும். அதுதான் நடக்கிறது. அவன் வீழ்கின்ற நாள் நெருங்கிவிட்டது. இந்த ஆக்கிரமித்தல் இல்லாவிட்டால் அவன் விதியின் விளையாட்டு முடிந்ததாக கருத இயலாது. மன்னியுங்கள் பிரபு, இந்த பலியின் அகம்பாவ வீழ்ச்சிக்காக இத்தனை காலம் தாழ்த்துவது ஏன்? தேவி, நிதானித்து செய்வதுதான் பலன் தருகிறது. இந்த அனுபவ கணக்குகள் உனக்கு தெரியாதா? பிரபுவே, இது வெறும் கணக்கல்ல.
வெறித்தனங்கள். அனுபவம் பெற்ற பிறகு ஆரம்ப இடத்துக்கே சென்றால் ஒருவன் உருப்படுவது எங்கே? எதிர் விளைவுகள் தொடர்ந்தால் அமைதி ஏற்படுத்துவதற்கு தாம் சமயத்தை பொறுத்து அவதரிக்கும்படியாகிறது. அதற்கென்ன செய்வது தேவி? தவிர்க்க இயலாது. உன் கவலை என் கவலை உலக பொது கவலைதானே. ஒதுங்கி நிற்காதே, சிருஷ்டியை செம்மையாக்க செயலாற்று. அந்த அசுரர்களை வைத்தே வீழ்ச்சிக்கு வித்து எங்கே இருக்கிறது என்று நான் காட்டுகிறேன். உலகில் உலகில் நான் அவதரிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆம் தெரிகிறது பிரபு, ஆம் தெரிகிறது. மன்னர் பலிக்கு ஜெய், மன்னர் பலிக்கு ஜெய், தேவேந்திரனுக்கு ஜெய், மன்னர் பலிக்கு ஜெய, தேவேந்திரனுக்கு ஜெய, மன்னர் பலிக்கு ஜெய. தேவேந்திரா என் முன் வா. மாமன்னவன் நான் பலி, யுத்தம் புரிவதற்கு வந்திருக்கிறேன். என் முன் வா. தேவேந்திரனுக்கு ஜெய், தேவேந்திரனுக்கு ஜெய், தேவேந்திரனுக்கு ஜெய, தேவேந்திரனுக்கு ஜெய, தேவேந்திரனுக்கு ஜெய். அசுரராஜனே, நேற்று பட்டதை நினைக்க மறந்தாயா? மீண்டும் அடிபட்டு சாக வந்தாயா? மரணம் உனக்கு ஒரு விளையாட்டு. மரணத்தில் தான் இருக்கிறதா உன் பெருமை? மரணத்தை வென்றவன் நான், அமுதத்தை அருந்தியதில்லை. மடிந்தும் நான் மடியாமல் இருக்கிறேன். இது வானமண்டலத்துக்கு ஒரு அதிர்ச்சி. இன்று நான் இந்த பலி உன்னை விரட்டி சொர்க்கத்துக்கு அதிபதியாவேன், அசுரகுல மணிமுடியாவேன். இது பொய்யல்ல, எழுதிக்கொள். அப்படி சொப்பனம் காண்கிறாயோ? கண்டுகொள், கண்டுகொள். சொப்பனம் காண்பதில் தப்பொன்றுமில்லை. தேவேந்திரா, பலி சொப்பனம் கண்டதே இல்லை. மகேந்திரா, உன் சொப்பனங்களை அடித்து நொறுக்க என் படையுடன் உன்னை அடக்க வந்தேன். பரிவு உணர்வால் உனக்கு சிந்திக்க சில வினாடிகள் தருகிறேன். விலங்கிடப்படக்கூடாதென்றால் என் திருவடியில் வந்து விழு. விழாவிட்டால் இந்த சொர்க்கலோகத்தில் எங்கு போனாலும் உனக்கென ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்காது. சொர்க்கம் உன்னை விரட்டும். தப்பி பிழைக்க உன்னை எந்த உலகத்திலும் நுழைய விட மாட்டேன். பலி, என் பெயர் இந்திரன். இந்திரன் ஆக்ரமிக்க. மன்னர் பலிக்கு மன்னர் பலிக்கு மன்னர் பலிக்கு. குருதேவா, குருதேவா, தம் ஆணைப்படி நான் சொர்க்கத்தை வென்றுவிட்டேன். குருதேவா,
நான் சொர்க்கத்தை வென்று விட்டேன். கங்கா கங்கா. மகிழ்ச்சியின் விளிம்பில் நிற்கிறாயா? அத்தனை பெருமை. பார்கவன் சொன்னேன், பலி அதனை செய்தான். இப்போது சொர்க்கலோகமே அசுரர்களின் ஆதிபத்தியத்திற்கு அடிபணிந்து விட்டது. பார்கவா, தெரியும். இனிமேல் மன்னன் பலி அஸ்வமேத யாகம் செய்வார், உன்னத அஸ்வமேத யாகம். இதை செய்த பிறகு அவன் மகேந்திரனாக மாறுவான். இதை செய்த பிறகு அது செய்த பிறகு என்ன ஆகும் பார்கவா? அதை செய்த பிறகு நீ அசுரலோகம் புறப்பட்டு வருவாய். எண்ணி மூன்று, எண்ணி மூன்று. பாச்சலில் அசுரர்கள் மூவலையும் வெல்வார்கள். ஆம், சரியாக சொல்லிவிட்டாய். அம்மூன்று பற்றிய கதையை ஆரம்பிக்க நேரம் நெருங்குகின்றது. கதையா? என்ன கதை? எதற்கிந்த உதாரணம்? கதையை வைத்து முன்னிலை படித்து என் கணக்கி தீர்க்க நினைக்கிறாய் போலும். கங்கா, எப்படியும் நீ அசுரலோகம் வந்தே தீருவாய். அப்போது அதை குறுக்கிட்டு தடுக்க எவன் வந்தாலும் அது முடியாது. மமதை யாத்திரங்கள் ஆற்றலை குறைக்க காரணமாகிறது. இப்படி அலைவாயும் வெறிமனதை அடக்கிக்கொள். பார்கவனுக்கு இதை சொல்ல துணிந்ததா உன் நெஞ்சம்? அதுவும் என்னை தெரிந்து கொண்ட உனக்கு. அதுவல்ல, முற்றிய ஞானிக்கு நான் கற்றுத் தருவதா? நான் நினைக்கிறேன் பார்கவா, அசுரராஜன் பலி பார்க்க வரமாட்டான் என்னை. மேலும் அவன் பிரபுவின் பரம பக்தன் பிரகலாதனின் பேரன். அதனால்தான் பலியை போய் பார்க்க விருப்பம் வந்தது எனக்கு. மாமன்னர் பலிக்கு! 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 வணக்கம் தேவி. எல்லாம் பெருகமைந்தா? ஹே தேவி, தம்மை கண்ட மாத்திரத்திலேயே மனதில் அடக்கம் உண்டாகிறது. அருள்விழி கொஞ்சும் திருமுகம் என்னை ஆட்கொள்கிறது, என்னை ஆட்கொள்கிறது. பெற்ற தாய் முன்னிற்பது போல் துள்ளுகிறது. என் தாய் போன்றவளே, ஹே மாதா, தங்களை அறிய விரும்புகிறேன். தாங்கள் யார்? மைந்தா, நான் தான் கங்கா. கங்கா? கங்கா மாதா? ஆமைந்தா, உனது வெற்றிக்காக பாராட்ட வந்தேன் அப்பா. ஏ அரக்கர் வேந்தே பலி, வரலாறை மறந்திருப்பாய். உனது தாத்தா பிரகலாதன் தான் அசுரகுலத்திற்கு பக்தி என்னும் பாலூட்டுவதற்காக அசுரகுலத்திலே பிறவி எடுத்தார். எங்கள் உலகம் சொல்வதுண்டு தேவி, ஆனால் விவரம் தெரியாது. விவரம் தெரியாவிட்டாலும் வேறுபட்ட பாதையில் ஏன் போகிறாய்? உயிர் மூச்சாய் இருந்தது உன் தாத்தாவுக்கு பக்திதான். அவருடைய பேரன், அண்ணன், தம்பி போன்ற தேவர்கள் மீது கசப்புணர்ச்சியை ஏன் பெருக்கிக் கொள்கிறாய்? அன்பிருக்க வேண்டிய இடத்தில் ஆத்திரம் இருப்பது பாவம். இப்படி இருக்கலாமா மைந்தா? ஹே தேவி, இன்று இந்த பலி என்பது நான் அல்ல, என் செயலும் எனதல்ல. பலிக்கு பலி மீது உரிமை இல்லை. இன்று என் உயிர், செயல்படும் இவ்வுடல், இரண்டுமே, எல்லாமே என் குரு சுக்கராச்சாரியர் இட்ட பிச்சை. என் சொந்தம் என்று எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும். ஆம், ஒன்று மட்டும் தான் தெரியும். அவருடைய ஆணைக்கு நான் பணிகிறதுதான் முதலில் என் கடமை. அதிலிருந்து என்னை மாற்றிவிட படைத்தவனே வந்தாலும் கூட அது நடக்காது. அது நடக்காது மாதா, நடக்காது. பலி, உன் நிலைமை புரிகிறது. மாதா வாழ்த்துகிறேன். வணக்கம் தேவி. மாமன்னர் பலிக்கு!
மாமன்னர் பலிக்கு ஜெய் 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 தேவேந்திரா இப்படி நீ வந்தது எது வரவழைத்தது முற்றிலும் தெரியும் மேலும் உனது இன்றைய நிலை பற்றி சிந்தனையில் சிக்கியது சிறப்பினை தராது நடப்பது எதுவும் நீ நடத்துவதோ சிருஷ்டியின் விதிகள் நாம் எழுதியதல்ல அதை மறுக்கவில்லை பார்கவ சுக்ராச்சாரியர் அற்புத சஞ்சீவினி சக்தியை இப்படியே தொடர்ந்தாரானால் தேவர்களுக்கு நல்லதல்ல உங்களிடம் சொல்வதே தீர்ப்பு அன்றோ வேறு வழி தெரியவில்லை வேதனைப்படுவதற்கு பிரபு என்றும் இடம் தந்ததில்லை இந்த பிரச்சனை நல்லபடியாக முடிவு பெறும் சோர்ந்து விடாதே நம்பிக்கையுடன் காத்திரு நேற்றைய அனுபவங்கள் தான் பாடங்கள் இந்த நாள் நேற்று இல்லை சென்ற நாள் இன்று வராது நெஞ்சில் துணிவோடு இரு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என் பிரபு அமைதியை தருவார் அவர் அவதாரம் எடுக்க சமயம் நெருங்குகின்றது அங்கு போய் அபயம் கேள் சொர்க்கத்தை வென்ற மாமன்னர் பலிக்கு ஜெய் சொர்க்கத்தை வென்ற மாமன்னர் பலிக்கு ஜெய் சொர்க்கத்தை வென்ற மாமன்னர் பலிக்கு ஜெய் 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 சொர்க்கத்தை வென்ற மாமன்னர் பலிக்கு ஜெய் சொர்க்கத்தை வென்ற மாமன்னர் பலிக்கு ஜெய் மாமன்னர் பலிக்கு ஜெய் மாமன்னர் பலிக்கு ஜெய் மாமன்னர் பலிக்கு ஜெய் சுவாமி அற்புதம் நிகழ்த்தி விட்டீர்கள் குருதேவா வணக்கம் குருதேவா அசுரேஸ்வரனுக்கு ஜெய் இல்லை குருதேவா அசுரேஸ்வரன் இந்த பலி அல்ல அசுரேஸ்வரன் உண்மையில் தான் தான் குருதேவா ஆம் தான் தான் அசுரகுலத்தின் ஈஸ்வரன் நான் இந்த ராஜா பலி அல்ல சும்மா இருந்தவனை சொர்க்கத்தை வெல்ல வைத்தது தான் தான் எழுந்திரு அரசே எழுந்திரு அரசே வெறும் சொர்க்கத்தினை வென்றது ஒன்றும் எனக்கு பெரிய சாதனையாக தோன்றவில்லை குருதேவா தாம் மட்டும் என்னை வாழ்த்தி அருளினால் நமது கொடி எங்குமே அசுர குலத்தின் ஆதிபத்தியத்தை சொல்லும் அல்லவா குருதேவா 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 அரசே பார்கவ சுக்ராச்சாரியனின் எதிர்பார்ப்பு நீ புவனங்களை வெல்வதல்ல என் உள்ளத்தை அரிக்கின்ற ஆசை உனக்கும் இருக்க வேண்டும் அப்படி என்ன ஆசை குருதேவா அப்படி என்ன ஆசை நமது வரலாறு சிறக்க அப்படி ஒரு பெரும் ஆசை உனக்கும் வர வேண்டும் பெரும் ஆசையா பெரும் ஆசைதான் அந்த பெரும் ஆசை எது தலைவனின் ரூபத்தில் நீ போய் தேவேந்திரனாய் அமர வேண்டும் மறந்தீர்களா குருதேவா சொர்க்கத்தின் மீது ஆதிபத்தியம் ஸ்தாபித்து விட்டு நான் இப்போது இந்திரனாகி விட்டேனே இல்லை அரசே இப்போது நீ சொர்க்கத்தின் அதிபதி தான் தேவேந்திரனாகவில்லை இந்திரனாக என் பலி எப்போது ஆவான் இந்த சம்பூர்ண புவன அண்டங்கள் உன் பிடிக்குள் வரும் போதுதான் நமது அசுர குலமே நீக்கமர எங்கும் நிறைந்திருக்க வேண்டும் அந்த தேவர்களுக்கு எங்கும் இடம் கொடுக்க கூடாது என் விரோதி விஷ்ணு அந்த சூழ்ச்சிக்கார விஷ்ணு அப்பனே உன்னை கண்டு நடுங்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் குருதேவா அது எப்படி நடக்கும் என்று கேட்கிறேன் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பிறகு பார் என்ன அஸ்வமேத யாகமா ஆமரசே மகத்தானந்த யாகத்தை நடத்த காரியங்களை தொடங்கு உங்கள் ஆணை குருதேவா அரசே உகந்த சமயம் வந்தது ஆம் அந்த சமயம் வந்தது அரசே கேளுங்கள் எட்டு திசைகளே கேளுங்கள் கந்தர்வர்களே கேளுங்கள் கிண்ணறர்களே கேளடா விஷ்ணு மேதையின் பார்கவ சுக்ராச்சாரியன் மன்னவன் பலியை இந்திரனாக மாற்றப் போகிறேன் பார்
சுக்கிரகந்த சக்தி இருக்கிறது, உன்னை எதிர்க்க திராணி இருக்கிறது. மன்னவன் பலியை மகேந்திரனாக மாற்றிவிடுவான். இந்த மேதை பார்க்கவ சுக்கிராச்சாரியன், நீதான் இந்திரன். ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ கங்கா மையா. ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ கங்கா மையா.